பாஜக அமைச்சருமான நடிகருமான சுரேஷ் கோபி அவர்கள் சற்று முன் திடீர் கைது. பரபரப்பில் ஒட்டுமொத்த கேரளா. சுரேஷ் கோபி செய்த கேவலமான செயல் தட்டி தூக்கிய காவல்துறை. அதாவது மலையாளத்தில் பிரபல முன்னணி நடிகராக திகழ்ந்தவர்தான் சுரேஷ் கோபி. இவர் தமிழிலும் முக்கியமான சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக தமிழில் நடிகர் அஜித் நடித்த தீனா படத்தில் இவர்தான் முக்கிய ரோலில் நடித்திருப்பார். அதற்கு பிறகும் கூட தமிழில் இவர் எத்தனையோ படங்கள் நடித்திருக்கிறார். அதில் நிறைய படங்கள் ஹிட்டாகவும் அமைந்திருக்கிறது. அதே சமயம் இவர் சமீப காலமாக அரசியலிலும் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்காக களமிறங்கி கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார். அதுவும் கேரளாவில் முதல் முறையாக பாஜக எம்பியாகவும் இவர்தான் பதவியேற்றிருக்கிறார். ஏனென்றால் இதுவரை கேரளாவில் பாஜகவுக்கு எந்த ஒரு எம்பியும் கிடைத்ததே கிடையாது. இந்த நிலையில் பாஜகவின் முழு முதல் நம்பிக்கையாக கேரளாவில் முதல் எம்பியாக வெற்றி பெற்று சரித்திரம் படைத்திருந்தார் இந்த சுரேஷ் கோபி. இந்த சிறப்பிற்காகவே இவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் அப்படி கிடைத்த பதவியை சில பல காரணங்களுக்காக உடனே ராஜினாமா செய்வதாகவும் இவர் அறிவித்திருந்தார். ஆனால் மோடியே இவரை அழைத்து ராஜினாமா செய்வது கூடாது என்று சில பல அறிவுரைகளை கூறிய பிறகு அந்த ராஜினாமா முடிவை இவர் வாபஸும் வாங்கியிருந்தார். இப்படியாக இவரது சினிமா முதல் அரசியல் என்ற களத்தில் தற்போது புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. ஆமாங்க, கேரளாவின் சிறப்பு மிகுந்த விழாவாக இருக்கக்கூடிய திருச்சூர் பூரம் என்ற விழாவிற்கு ஒன்றிய இணையமைச்சரும் பாஜக மக்களவை உறுப்பினருமான இந்த சுரேஷ் கோபி வருகை தரும்போது ஆம்புலன்ஸில் வந்ததாக புகார்கள் எழுந்தது. இதனை அப்போதைய அளவில் சுரேஷ் கோபி உறுதியாக மறுத்ததோடு மட்டுமில்லாமல் தான் ஆம்புலன்ஸில் வரவே இல்லை என்றும் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சிபிஐ விசாரணை நடத்தி கொள்ளுங்கள் என சவால் விட்டார். மேலும் இது குறித்து திருச்சூர் மாவட்ட பாஜக தலைவர் கே அனீஷ்குமார் என்பவர் விளக்கம் அளித்த போது, திருச்சூர் நகரம் வரை சுரேஷ் கோபி அவர்கள் தனது சொந்த வாகனத்தில் தான் வந்தார் எனவும், அதன் பிறகு விழா நடக்கும் இடத்திற்கு தனியார் வாகனம் வர இயலாத போதுதான் ஆம்புலன்ஸை பயன்படுத்தினார் என காரணம் தெரிவித்தார். அதன் பிறகு இப்போதோ சுரேஷ் கோபியே தற்போது ஆம்புலன்ஸில் தான் வந்தேன், கால்வலி காரணமாக கூட்டத்தில் நடக்க முடியாததால் ஆம்புலன்ஸில் வர காரணம் என்று கூறியிருந்தார். ஆகவே சுரேஷ் கோபி தற்போது உண்மையை தெரிவித்திருக்கிற இந்த நிலையில் பிறகு எதற்காக ஆம்புலன்ஸில் வரவே இல்லை என்றும் சிபிஐ விசாரணை கூட வைத்து நிரூபித்து காட்டுங்கள் என்றும் அழுத்தம் திருத்தமாக உண்மையை மறுத்தார் என கேள்விகள் எழுந்து வந்தது. ஆக மொத்தம் முன்பு ஒரு மாதிரியாக பேசிவிட்டு இப்போது வேறு மாதிரியாக பேசி இவர் ஆம்புலன்ஸில் வந்தது தற்போது உறுதியாகி இருக்கிறது. இதனால் ஆம்புலன்ஸ் என்ற ஒரு மருத்துவத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை தனது சுயநலனுக்காக ஒரு அமைச்சரே இப்படி பயன்படுத்தலாமா என்ற கண்டனங்களும் எழுந்தது. சிலர் இது குறித்து இவர் மீது வழக்குகளையும் தொடர்ந்தனர். அப்படியாக தொடரப்பட்ட வழக்குகளில் இவர் விரைவில் கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக அதிர்ச்சி செய்திகள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த கைதிலிருந்து இவர் தப்பிக்க உடனடியாக பாஜக மேலிடத்தை தொடர்பு கொண்டு இவர் உதவி கேட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் அரசு பொறுப்பில் இருக்கும் ஒரு அமைச்சரே தனது சொந்த தேவைக்காக ஆம்புலன்ஸை பயன்படுத்தி இருப்பது என்பது இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, சுரேஷ் கோபி செய்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.